கதை, ஒரு பெண்ணின் கதை. சாரி, ரொம்ப லேட் ஆச்சு. வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? இல்லைன்னு போய் சொல்லுவீங்க. சரி, எங்க போயிட்டு வர? நான் லைப்ரரிக்கு போயிட்டு வந்தேன். புக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு டியூ டேட் வந்துருச்சு, அதான் கொடுத்துட்டு வந்தேன். மனு, அந்த நோட்ஸ் எனக்கு கொஞ்சம் தரியா? நான் படிச்சுட்டு தந்துடுறேன். அதான் நோட்ஸே கம்ப்ளீட் பண்ண முடியலையா, அதுக்குள்ளே தான் டியூ டேட் வந்துருச்சு. சரி, டியூ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதானே? லைப்ரரியில் இருக்கிறதே 4 copies, அதில் எல்லாரும் எழுதிக்கணும். அதான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். 2 weeks கேப் கொடுக்கலாமே நினச்சேன். அப்போ சரி, எங்கள் அப்பாட்ட சொல்லி அந்த ஸ்டாஃப் ரெஃபரன்ஸ் காப்பியை வாங்கி தரட்டுமா? வேண்டாம் நந்தினி, வி ஹவ் காட் அ லிமிட்ஸ் அண்ட் வி ஹாவ் டு பி வித் இன் தட். அதுவும் இல்லாமல் நம்ம டர்ன் தான் வருதே, அப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எனக்கு பசிக்குது, சாப்பிட்லாமா? நானும் உன்னை எத்தனை நாளாக உங்கள் வீட்டில் சாப்பிடுவான்னு கூப்பிடுறேன். நீ ஒரு வாட்டியாவது வந்தியா? இனிமேல் நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். ஓகே, டோன்ட் கால் மீ, but I'll come one day as a surprise and I'll appear like a lightning and I'll make my gracious presence felt in your house. Appa, una madri irunga, enak english e pesa theriyadhu, na gramathil endu vandirken, enak ore bayama irukku nu sonna manon maniya idu. Konje naalli un valarchi kandu na romba perma padra. நீ உயரத்துல எங்கேயோ போற, நான் அண்ணா வந்து பார்க்க போறேன். ஆமா, என் கால் ரெண்டும் திடீர்னு 10 feet உயரம் வளர்ந்துரும். நான் வானத்துக்கும் பூமிக்கும் நிப்பேன், நீ என்ன அண்ணா வந்து பாப்பேன். கருப்பியா, பேசுறதுக்கே பயந்துட்டு இருந்தேன். நீ தானே என்ன தைரியம் கொடுத்து தேட்டி இந்த அளவுக்கு பேச வச்சிருக்க. எனக்கு நீ ஃப்ரெண்டா கிடைச்சது கண்டிப்பா என்னோட லக் தான். எனிஹவ், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் மை ஃப்ரெண்ட். நான் படிக்கணுங்கிறதுக்காகவே எங்க அப்பாவும் தம்பியும் மெட்ராஸ் வந்தாங்க. உன்ன மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சது என்னோட எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் நான் நினைக்கிறேன். என்ன, ஏதாவது சோதனை வந்து நடுவில் என்னோட படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் மட்டும் இருக்கு. நீ கவலையே படாத, உன் படிப்புக்கு எந்த தடங்களும் வராது. நீ படிப்புல மட்டும் நல்ல கவனம் செலுத்தி படி. என்ன மனோ, இப்பதான் இங்கிலீஷ்ல புலின்னா அரிச்சு ஓடி படிக்கிற? ரொம்ப கிண்டல் தான் உனக்கு. இது என்னோட தங்கச்சி குழந்தைக்காக வாங்கியிருக்கேன். தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சா? ரத்னா இல்ல, ரத்னாக்கு மூத்த ஒருத்தி இருக்கா, பேரு அபிராமி. கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட மன்னாடுபட்டில இருக்கா. அவ குழந்தைக்கு தான் வாங்கியிருக்கேன், அனுப்பி வைக்கணும். மூத்தவன் நீ இருக்கிறப்போ உன் தங்கைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? சொல்ல வேண்டானே, நீ ஒன்னு சொல்லத. சரி வா போ. அக்கவுண்டன்ட் வாசு இருந்தா வர சொல்லுங்க. கையோட அந்த டெண்டர் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க. யா, தேங்க்யூ. குட் மார்னிங் சார். மார்னிங் வாசு, வாங்க வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன, எல்லாம் ரெடியா? டெண்டர் பேப்பர் தானே, எல்லாம் ரெடியா இருக்கு சார். வெரி குட். நம்ம சுந்தரி ராஜுவையும் வர சொல்லுங்க. எல்லாம் போன வருஷத்து பேப்பர்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி தானே ஃபில் பண்ணீங்க? ஆ, கரெக்டாக பண்ணியிருக்கேன் சார். அண்ணா, கமே வாப்பா, வா 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 சுந்தர், வா ராஜு உட்காரு. என்ன என்னவோ ஆனான்னு எடுத்தீங்க? இல்லை சார், போன வருஷத்தோட ஒரு 10 சேர்த்து போட்டிருக்கேன் சார். ஐசி, 10 lakhs.
₹10 சேர்த்து போட்டிருக்கீங்களா? அது கொஞ்சம் அதிகம்ல? அப்படியெல்லாம் இருக்கா சார், 10 சேர்த்து போட்டால் தான் லாபமே வரும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இது கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அப்படியா? ஏன்பா, போன வருஷம் 40 லட்சம் கோட் பண்ணோம், சரி இந்த வருஷம் 10 லட்சம் அதிகமாக போட்டு 50 லட்சம் கோட் பண்ணோம்னு சார் சொல்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அவங்க புதுசாக வந்தவங்க, அவங்கள போய் கேட்டால் எப்படி சார் தெரியும்? நான் எக்ஸ்பீரியன்ஸானு சொல்கிறேன்ல சார். அதுக்காக இல்லை, அவங்களையும் இந்த டெண்டர் பேப்பர்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ண சொல்லியிருக்கேன், ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, அவங்க அபிப்பிராயத்தை கேட்கலாம்னு தான். சொல்லுங்கள் சார், 10 லட்சம் அதிகமாக கோட் பண்ணுறது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார். அப்படியா? நீ என்னப்பா நினைக்கிறேன்? நானும் அதான் சார் நினைக்கிறேன். ஐ சி. எவ்வளோ கோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்? போன வருஷத்தை விட 5 லட்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கோட் பண்ணலாம் சார், அதாவது 45 லட்சம். தட் வில் பி அ வெரி வெல் பேலன்ஸ்ட் கோட்டேஷன் சார். 45 லட்சம் கோட் பண்ணால் லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடைக்கும் சார். அது எப்படி? போன வருஷம் 40 லட்சம் கோட் பண்ணி நமக்கு 5 லட்சம் லாபம் கிடைச்சிருக்கு. 45 கோட் பண்ணால் 10 லட்சம் லாபம் கிடைக்கும். போன வருஷம் விலைவாசி என்ன, இந்த வருஷம் விலைவாசி என்ன, கச்சா பொருளெல்லாம் இன்னும் இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் கணக்கு போட்டியில? அந்த கணக்கெல்லாம் பார்த்து தான் 45 லட்சத்துக்கு டெண்டர் போட்டால் போதுன்னு சொல்கிறோம். அந்த கணக்கில் போட்டால் கண்டிப்பாக கம்பெனி லாஸ்ட்டில் தான் போவோம். எதிர்பாராத விதமாக கம்பெனி ஒர்க்கர்ஸ்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? திடீர்னு மழை வெள்ளம் புயல் வருது, அப்போ என்ன பண்ணுவீங்க? சும்மா கத்துக்குட்டித்தனமாக பேசிட்டு இருக்காதிங்க சார். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. உட்காருங்க. அட உட்காருங்க, ஏன் அனாவசியமாக டென்ஷன் ஆறீங்க? அவங்க அபிப்பிராயத்தை கேட்டேன்னு சொன்னாங்க, அது ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காமல் இருக்கிறதோ நம்ம எடுக்க வேண்டிய முடிவு இல்லையா? என்ன மிஸ்டர் வாசு சொன்னீங்க? இது பாருங்கப்பா, மிஸ்டர் வாசு நம்ம கம்பெனியிலே ரியலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹேண்ட். அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அவர் சொன்னதையும் மீறி நம்ம ஒரு முடிவு எடுத்து டெண்டரை கோட் பண்ணோம்னா லாஸ் ஆகிடுச்சுன்னா வேண்டாம். அதனால் அவர் சொன்ன மாதிரியே நீங்கள் இந்த டெண்டரை ஃபில் பண்ணுங்கள். இட்ஸ் எ வெரி கான்ஃபிடென்ஷியல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஓகே, புரியுதுல்ல? அவர் சொன்ன மாதிரி 50 லட்சம் இந்த டெண்டரை ஃபில் பண்ணுறீங்க. பண்ணிடுறேன். வெரி குட். காப்பி டீ ஏதாவது தவிச்சு தருவாமா? இல்லைம்மா, ஒன்றும் வேண்டாம். சுந்தரம் சாப்பிட்றானா? ஆமாம், சாப்பிட்டுருக்கான். நீ போய் ரத்னா படிக்கிறாளான்னு பாருமா. அவள் எங்கே படிக்கிறா? அவள் தூக்கி 2 ஜாம் ஆயிடுச்சு. சரி, நீ படி. சரி. இதேதான்டா. தேங்க்யூ வெரி மச். இந்த டிக்ஷனரி தான் எனக்கு ரொம்ப தேவையாக இருந்தது. கிராமத்தில் நம்ம படித்த இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம படித்த இங்கிலீஷ்க்கும் நான் இப்போ படிக்கிற இங்கிலீஷ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குடா. இங்கே சும்மா இங்கிலீஷில் லெக்சர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. சரிக்கா, உனக்கு வேறு ஏதாவது புக் வேணால் சொல்லு, ஸ்ரீதர் சார் வாங்கி தரேன்னு சொன்னார். வேண்டாம்டா,
நான் லைப்ரரியிலேருந்து எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா என் ஃப்ரெண்ட் நந்தினி கிட்டேருந்து வாங்கிக்கிறேன். ஏன்க்கா? சும்மா ஸ்ரீதர் சாரை எதிர்பார்க்கறதும் அவ்வளோ நல்லா இருக்காதுடா. முடிஞ்ச வரைக்கும் என் சொந்த காலையே நிற்கிறதுக்கு பார்க்குறேன். முடியலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். சரிக்கா, நீ சொன்ன கரெக்டாக தான் இருக்கும். சாப்பிட்டியா? எப்போதாக சாப்பிட்டேன். சரி, நீ போய் படுத்துக்கோ. குட் நைட்க்கா. குட் நைட். லட்சத்துக்கு டெண்டரா? என்ன சொல்ற வாசு சார்? ஸ்ரீதர் சார் போட்ட டெண்டர்ல 50 லட்சம் போட வச்சாச்சு. ஸ்ரீதர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டாரா? ஃபைல டைப் பண்ண அனுப்பிச்சாச்சு சார். சந்தோஷம். நாம எவ்வளவு போடலாம்னு சொல்ற சார்? 40 லட்சம் போட்டால 5 லட்சம் லாபம் கிடைக்குது. 45 போடுங்க வாசு. நீ அந்த கம்பெனில அக்கவுண்டண்டா இருக்கறதால ஸ்ரீதருக்கு லாபம் இருக்கோ இல்லையோ எனக்கு நிச்சயமா லாபம் இருக்கு சார். வெறும் வாய் வார்த்தையா சொல்லிடாதீங்க. அப்பப்போ லாபம் கிடைக்கிற மாதிரி நிலைமை ஏற்படுத்திக்கிங்க. சரி சரி, என்ன உண்டோ அதை கொடுத்துட்டா போகுது. என்ன உண்டவா சார்? கிடைக்கிற 5 லட்சத்துல பாதி எனக்கு கொடுத்துருங்க. என்னப்பா, இப்போ நான் கிளம்பிட்டுங்களா? ஆ, நீ புறப்படு. லொகேஷ் சார், காலையில் சீக்கிரமாக வந்துரு. ஓகே சார். ஆ, என்ன கேட்ட? பாதியா? யூ மீன் 2.5 லட்சம் ரூபாய்? ரொம்ப ஜாஸ்திப்பா, ரொம்ப ஜாஸ்தி. என்ன ஜாஸ்தி சார்? 40 லட்சம் போட்டால் 5 லட்சம் லாபம் கிடைக்குது. மேற்கொண்டு போடுற 5 லட்சத்தில் தானே பாதி கேட்குறேன். சரிப்பா, நான் முதல் போடுறேன். நீ எதுவுமே போடாமல் காதில் 2 வார்த்தையை போட்டுட்டு 2.5 லட்சம் ரூபாய் கேட்டால் எப்படி? நியாயமா இல்லையே. சரி, அப்போ விட்டுருங்க. ஆசை உட்காருப்பா. இல்லை, கஷ்டப்பட்டு கொடுக்காதே. அவசரப்படுறியே, உட்காரு, நான் சொல்கிறத கேளு. சரி, உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். 1-2 லட்சம் ரூபாய் தரேன். ஓகேவா? கட்டாது. சரி, நம்மளா போயிட்டீங்க, கொடுங்க. ஆனால் ஒன்று சார், 50,000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுங்க, மீதி அப்புறம் பார்த்துக்கோ. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். அது சரி, இப்போ 50,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்குறியே, அது சார் நம்பினார் கெடுவதில்லை. நம்புங்க சார், கொடுத்துட்றேன். கொடுக்கலன்னா? கொடுக்கலன்னா உங்கள்கிட்ட தான் துப்பாக்கி இருக்குல்ல, டுமிர் டுமிர்னு சுட்டுருங்க. அந்த மாதிரிலாம் மடத்தனமாக செஞ்சு நான் மாட்டிக்க மாட்டேன்ப்பா. இந்த சர்மா யாருன்னு உனக்கு தெரியாது. கல்லிலிருந்து நாரை உரிக்கிறவன், புரியுதா? உங்ககிட்ட இருந்து பணம் எப்படி வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும். அதெல்லாம் நம்பிக்கையோடு கொடுங்க சார். இந்தா. இந்த லஞ்சம் வாங்குறவங்களெல்லாம் கண்ட துண்டுமா வெட்டி போடணும்டா. யாரடா சொல்கிறேன்? உன்னைத்தான். நான் நாக்கு கடலை வாங்கடானா போய் அவங்ககிட்ட லஞ்சம் கேட்டுட்டு. கொசுருக்கு பேர் லஞ்சமா? இப்படி சின்னதாக கொசுறு வாங்குறதா நாளைக்கு பெருசாக லஞ்சமாக மாறும். சரிப்பா, இனிமேல் உன் முன்னாடி நான் வாங்கலை. அப்போ எனக்கு பின்னாடி வாங்குவியா? ஏன்டா இப்படி எனக்காக பேசுகிற? உன்னை நீ மாற்றிக்கவே மாட்டியா? சரி சுந்தர், நீ சொன்னதை என் மனசில் பச்சை குத்திக்கிறேன். நான் வாங்கினதுக்கு தான் இந்த மாதிரி சொல்கிறேன். அங்கே கபீர்தாஸ் அவன் அந்த பக்கம் திரும்பும்போது பாதி எடுத்து பாக்கெட்டில் போட்டான், அது இல்லாத கொசுறு வாங்கினான். அதுக்கு என்ன சொல்கிற? யார் லஞ்சம் வாங்கினாலும் நான் கேட்பேன்டா, கபீர் ஆகட்டும் தாஸ் ஆகட்டும். டேய், கபீர் தாஸ்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருதுடா. உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்க நினச்சிட்டு இருந்தேன். நம்ம ஆஃபீஸ்லேருந்து அவன் வீட்டுக்கு அடிக்கடி அவன் ஃபோன் பண்ணுறானே, என்ன விஷயம் அதுவா? சரி, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? அவன் படுற டென்ஷன் பார்த்தா வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணி நல்லா விசாரிக்கிறான். நல்ல கற்பனை பண்ணுறேன். பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு நீ சினிமாவில் போய் கதை எழுதுனேன்னு வச்சுக்க, நிறையா சம்பாதிக்கலாம். விளையாடாதடா, விஷயத்துக்கு வா. அந்த ஆள் அடிக்கடி பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுவார், குழந்தை குட்டிங்க ஒன்றும் கிடையாது. நிஜமா வாடா, இந்த காலத்தில் பொண்டாட்டி மேலே இவ்வளோ பாசமாக வருத்துடா. நீ வேற பாசமாவது மண்டாங்கட்டியாது, பொண்டாட்டி மேலே சந்தேகம். என்ன சந்தேகம்? அவரை விட அவங்க ஒய்ஃபுக்கு 20 வருஷம் வித்தியாசம். அதான் பாருங்களா, இவ்வளோ வித்தியாசத்தில் ஏன் கல்யாணம் பண்ணணும், ஏன் இப்படி தேவையில்லாமல் சந்தேகப்படணும்? அதான் வெளியில போற ஓனான எடுத்து விட்டுக்கிட்டு குத்துதே குழையுதுங்கிற கதை. சுந்தர் இங்கேயா இருக்க? ஹலோ கைஸ்,
வீட்டுக்கெல்லாம் போய் தேடிட்டு வரப்பா. என்னடா விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் உங்க கையில் சொல்லணும். என்னடா? அதான் உங்கள் ஆஃபீஸில் அக்கௌண்டண்ட்டாக ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் கூட வாசு. ஆமாம், அவருக்கு என்ன? இப்போ ஒன்றும் இல்லைப்பா, அவர் எங்கள் முதலாளி சர்மா சாரை பார்க்கறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். யாரா சர்மா? அதான்ப்பா, நம்ம போட்டி கம்பெனி முதலாளி சர்மா வருஷம் வருஷம் கூட நம்ம கம்பெனியோட டெண்டருக்கு போட்டி போட்டு தோற்று போயிடுவார், அவரு தான். சரி, அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க? என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. கடைசியாக தான் நான் போனேன். நான் போன உடனே பேச்சை நிறுத்திட்டாங்க. ஆனால் ஏதோ 45 லட்சம் 50 லட்சம்னு காதில் விழுந்தது. நம்ம கம்பெனி டெண்டர் மேடம் தான் பேசியிருக்காங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். அப்புறம் லோகேஷ், என்ன விஷயம்ப்பா? நம்ம எதையுமே தீர விசாரிக்காமல் முடிவு பண்ணக்கூடாது. நம்ம நாளைக்கு பேசுவோம் லோகேஷ். ஓகே ராஜு, நான் வரேன் சுந்தர். ரைட்டா, பாய். நம்ம கம்பெனியில் சம்பளம் வாங்கிட்டு இன்னொரு கம்பெனி போய் ஓதுறானா? இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. பொறுமையா தீர விசாரிக்காம எதுவும் முடிவு பண்ணக்கூடாது. நம்ம எவிடன்ஸோட அவனை பிடிப்போம். அது வரல கொஞ்சம் பொறுமையா பொறுமை இருக்கிறதா? அவனை என்ன பண்றான் பார். எங்க வர்ற வெள்ளிக்கிழமை உங்க ஸ்கூல் கண்ணவாதியார் வீட்டு கல்யாணம் ஞாபகப்படுத்திட்டு அப்புறம் சொல்லலைன்னு என்கிட்ட சொல்லாதீங்க. ஆமா, மறந்தே போச்சு. 4-5 நாள் தானே இருக்கு. ஆமா, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? போறோமா இல்லையா? என்ன இப்படி கேட்ட? நம்ம ரெண்டு பொண்ணுங்க கல்யாணத்துக்கு வந்திருந்து மரியாதை பண்ணியிருக்காரு. நாம் போகலாம், நல்லா இருக்குமா? போய் தான் ஆகணும். இல்லைங்க, போகிறதுனா கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடணும். கிராமம் மாதிரி இல்லை. கிராமத்துலனா அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்ம வாட்டு போட்டது போட்டபடி வந்துடலாம். இங்கே அப்படி இல்லையே. சரி, அப்போ சுந்தரத்துக்கு சொல்லிவிடு, நானும் இந்த சீதர் சார்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன முடிவு பண்ணியிருக்கேங்க அவங்க வேலை விஷயமா? என்னம்மா அது, நம்மளாம் இங்கே வேலை செய்ய முடியாது. இங்கெல்லாம் ஆங்கில முகம் அதிகமாக இருக்குது. இங்கிலீஷ் வாதியாருக்கு தான் மரியாதை, நம்ம போல தமிழ் வாதியாருக்கெல்லாம் மரியாதை கிடையாது. நமக்கு கிராமத்துல தான் சந்தோஷம். நீ என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்றதுக்கு இருக்கு? நீங்க சொல்றத நான் செய்ய போறேன். என்ன, பட்டணத்துல சுந்தரம் பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு ஒரு பயத்துல கிளம்பி வந்தோம். இங்க ஒன்றும் பயமா இல்லைங்க. பக்கத்துலயே காமப்பாட்டி இருக்காங்க, மாலித்தி இருக்கு. நம்மளுக்கு கவலை இல்லை, தைரியமா விட்டுட்டு போலாம். ஆமா, நல்ல வேலைமா. இந்த சுந்தரத்து பேச்சை கேட்டு இந்த வேலையை ராஜினாமா பண்ணாத லீவ் போட்டு வந்தேன். மறுபடியும் போய் வேலையை சேர்ந்துக்கலாம் பாரு. அப்ப என்ன பண்ணுங்க, நாளைக்கு காலையில் நான் சுந்தரத்துக்கிட்ட முதல்ல சொல்லிடுறேன். நீங்களும் சீதர் சார்ட்ட சொல்லிடுங்க முதல்ல. எது எது போற அவசரத்தை பார்த்தா பட்டண வாழ்க்கை பிடிக்கல, கிராமத்துக்கே போயிடலாங்கிற. என்னங்க கிராமத்து மண் வாசனை மாதிரி வருமா? அது சரி, வேற ஏதோ வாசனை இங்க வருத. ஐயோ, பிடிங்கத. குழம்ப சுண்ட வச்சேன், அப்படியே விட்டுட்டு வந்துட்டேங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சோ. மரகதபுரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப செழிப்பான ஊர், ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. கோயில், குளம், பூஜை, புனஸ்காரம் நிறைஞ்ச ஊருன்னு சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், அது நீ பிறந்த ஊரா இல்லை வாழ்க்கைப்பட்ட ஊரா? அவருக்கு சொந்த ஊர் மாமி. ஏன் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் திருவாரூர் தான். நேக்கு பரிச்சயமான ஊருடி அம்மா. திருவிழான்னு வந்துடுத்துனா தேர் வந்து நிலைக்கு நிற்கிதோ இல்லையோ என் மனசு ஒரு நிலையில் நிற்காது. அதெல்லாம் அந்த காலம். இப்போதான் அங்கே கடகண்ணிலாம் நிறைஞ்சு கொடுத்து கோயிலுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி வியாபாரம் பெருத்து போயிடுத்து. அதுக்கு என்ன மாமி பண்ணுறது? ஊர் என்ன செய்யும்? ஊரில் இருக்கிற மனுஷங்களோட நல்லது கெட்டதை வச்சு தானே ஊருக்கு பெருமையும் சிறுமையும். போயிட்டு வர்றதுக்கு நாள் எடுத்துப்பேளா? இல்லை மாமி, இவரோட சிநேகிதரோட மகளுக்கு கல்யாணம், பக்கத்து ஊர் தான். போனோம் வந்தோன்னு வருவோம். என்ன, பக்கத்தில் பங்காளி இருக்காங்க, போய் தலை காமிக்கணும். அப்படியே மன்னாடுப்பட்டி போய் அபிராமியை பார்த்துட்டு வரணும், அவ்வளோதான். யார், முன்ன குழந்தை குட்டிகளோட வந்தாளே, அவள் புருஷனுக்கு சுந்தரமூர்த்தி கூட தகராறாச்சு, அவளை தானே சொல்கிறே? அவளே தான் மாமி. நான் பெற்றது ஒன்று ஒன்று ஒரு ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பிரச்சனை. எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். ஆனால் இவளுக்கு வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடுச்சு மாமி. என்ன மாதிரி மாமி? பெற்றவங்க சரியில்லைன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் புருஷனே சரியில்லை வச்சுக்கோங்க, அவளுக்கு ஆயுசு முழுக்க தண்டனை தான், தப்பிக்கவே முடியாது. வாஸ்தவமான பேசுமா. அவள் வந்திருக்கும் போது அவள் புருஷனோட தகராறு, அவங்க மாமனார் மாமியார் வந்திருக்கும் போது அவங்களோட தகராறு. கேள்விப்பட்டேன், ஆனால் விவரமாக தான் தெரியல. ஒன்றும் இல்லை மாமி, படிக்க போகிறமானோ வெள்ளை புடவை கட்டிட்டு போனால் பார்க்குறவங்க 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. கலர் புடவை கட்டிட்டு போனோன்னு சுந்தரம் அபிப்பிராயப்பட்டான். நான் முதல்ல வேண்டான்னு தான் சொன்னேன், அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், சரின்னு பட்டது, ஒத்துக்கிட்டேன். மனமும் சம்மதிச்சு தான் கட்டிக்கிட்டா.
இங்கே வந்த அத்தாச்சி அதை பார்த்து ஏதோ சொல்லியிருக்காங்க. அக்காவை சொன்னாதான் சுந்தரத்துக்கு ஆகாதே. தாட்பூர் தஞ்சாவூர்னு குதிச்சிருக்கான். சுந்தருக்கு கோபமே வராதடி அம்மா. அவனுக்கே கோபம் வருதுன்னா அவன் ஏதோ தப்பாக பேசியிருக்கான். இருக்கலாம் மேம். அடுத்தவளுக்கு அலங்காரம் எதுக்கு? கலர் புடவை கட்டிட்டு பொட்டு வச்சுக்கிறவளுக்கு ரெண்டு முழம் பூவியும் வாங்கி கொடுத்தா சதுர் கச்சேரிக்கே போயிருப்பாளேன்னு சொல்லியிருக்காங்க. அக்காவை சொன்னதான் பொத்துட்டு வந்துடுமே. அடிக்காத குறையா சண்டைக்கு போயிருக்கான். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்கள் இருந்திருந்தா நாங்களாவது தடுத்து விட்டுருக்கோம். நாங்களும் இல்லை.